எவ்ரிபடி வணக்கம் வெல்கம் ஸோ லைவ் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் விஜய் பர்னர் ஜாயின் ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஜாயின் ஹாய் 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 எனக்கு தெரியும் எல்லாருமே ஏன் ஜாயின் பண்ணுங்க வேவ் வேவ் தட்ஸ் மை சிஸ்டர் பிரியதர்ஷினி உங்களுக்கு தெரியும் ஆஹா நிறைய பேர் வந்துட்டீங்களே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் என்னோட ஃபேவரட் ஜோ மேம் பார்க்க போறேன் ரொம்ப நாளாயிடுச்சு நான் ஜோ மேம் பார்த்துட்டு ஸோ ஜோ மேமோட படங்கள்ல ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் வந்து நம்ம எல்லாரும் ஆவலமா காத்துட்டு இருப்போம் ஏன்னா யூனோ ஷீ இஸ் லார்ட் ஃபேன்ஸ் அண்ட் அவங்களுடைய type of films ஏ வந்து இஸ் வெரி ஸ்பெஷல் ஆல்வேஸ் கீப்ஸ் அஸ் கெஸ்ஸிங் இந்த தடவை என்ன மாதிரி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் என்ன சூஸ் பண்ணிருப்பாங்க என்ன அட்ரஸ் பண்ணிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஆஃப் லைட் லைக் ஷீ இஸ் இவால்வ்ட் ஸோ பியூட்டிஃபுல்லி அண்ட் ஷீ கீப்ஸ் அஸ் கெஸ்ஸிங் எஸ் ஸோ I think ma'am joined பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் So let me just go quickly into this and say hi to ma'am. எங்க இருக்காங்கன்னு தேடுறேன் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக காத்திருங்கள் ஓகே மேமுக்கு ஃபர்ஸ்ட் எங்க இருக்காங்க மேம் ஏகப்பட்ட பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க எல்லாரும் ஜோ நான் சொன்னேன் தெரியும் எல்லாரும் ஜோ மேம்க்காக தான் வந்திருக்கேன் யாரும் எங்க வரல எனக்கு தெரியும் டென்ஷன் ஆகாதீங்க கூப்பிடுறேன் மேம் மேம் இஸ் சோ எக்ஸைட்டட் டு see you after so many days இல்ல நாமா இட்ஸ் been a long break எனக்கு ஐ திங்க் ஒரு 2 வருஷம் ஷூட்டே பண்ணல I've been at home so how is it மேம் ஷூட் பண்ணாம வீட்ல இருந்துட்டு திரும்ப ஷூட்டிங் போறோம் ஜாலியா இருக்கா இல்ல ஃபர்ஸ்ட் டே எதுக்கு ஷூட் போறோம் அப்படி இருக்கா மேம் அது முதல்ல சொல்லுங்க எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் இன்னும் போல டிடி பட் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் இன் ஜான் ஆனா 2 வருஷம் இப்போ வீட்டுலதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த படம் ஆக்சுவலி லாக்டவுனுக்கு முன்னாடிதான் வி ஃபினிஷ்ட் இட் சோ ஆமா அண்ட் இட்ஸ் ரிலீசிங் நவ் பட் ஏன்னா நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுல பிகாஸ் ஆஃப் த லாக்டவுன் சோ இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இட்ஸ் ரிலீசிங் சோ நைஸ் ஒரு நல்ல இது ஒரு 2 இயர்ஸ் வீட்டுல வி ஹவ் ஆல் ரீடிஸ்கவர்ட் அவர் செல்ஃப்ல சோ மெயினா குக்கிங்க்கு போயிட்டேன் தெரியும் அது வந்துட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பட் தேர் ஆர் ஒன்லி வெரி ஃபியூ சர்டன் ஆக்டர்ஸ் அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயமே வேறையா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் யூ அண்ட் மேபி ஷீ வில் டெல் யூ வாட் இஸ் தட் ஷீ யா லைக் எவ்ரிதிங் எவ்ரி டைம் உங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நீங்க ஆஃப் லேட் நிறைய படங்கள் யூ கீப் அஸ் கெஸ்ஸிங் மோர் தென் எக்ஸ்பெக்டிங் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரியாது ஆனா நீங்க என்ன அட்ரஸ் பண்ண போறீங்க இந்த படத்துல எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க அது எவ்வளவு நாசுக்கா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சட்டிலா ஆனா நறுக்கு தெரிச்ச மாதிரி சொல்லுவீங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்க டீமும் சேர்ந்து பட் அது எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் வாட் இஸ் அ கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ் தட் கோஸ் இன் டு செலக்டிங் சச் சப்ஜெக்ட்ஸ் தட் இஸ் வாட் ஐ எம் வெரி கியூரியஸ் டு நோ ஆஸ் யுவர் ஃபேன் அண்ட் அஸ் வெல் அஸ் அ மதர் ஆஃப் அ கிட் ஆல்சோ எப்படி ஏன்னா ஒரு யூனிவர்சல் விமன்னா பிரபஞ்சம் அது ஃபுல்லுமே அந்த பெண்ணுள்ள அடக்கம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை யூ ஆர் ஏபிள் டு புல் இட் ஆஃப் சோ பியூட்டிஃபுல்லி அண்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் ஃபார் தட் இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி தேங்க் யூ பிரியதர்ஷினி தேங்க் யூ ஸோ ஐ ரியலி வாண்ட் டு நோ வாட்ஸ் த தாட் ப்ராசஸ் தட் வென்ட் பிஹைண்ட் திஸ் பர்டிகுலர் மூவி உடன்பிறப்பே யா உடன்பிறப்பே இது வந்து ஃபர்ஸ்ட்லி ஐ வாஸ் வெரி பிளெஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரோல் ஈஸியா கிடைக்காது
it's not easy to get these. These were made 20, 30 years ago in the Madhuri or sentiment family films with in the deep rooted grass level or character. I think it's very less made and very difficult for us girls who are weak with the language. So it to come to us or very blessing Madhuri. So that was my first the reason to pick the film. Now our village film Dum 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 Kapro, I think ipoda our village padam pandra. So that was the first attraction. Rendavathu on the writing, director oda writing strength. Idhula enak pudusa enna pidichiruchuna and it's the power of that woman's silence illa. Nariya ladies, mm-hmm. they are always silent. Achievers irukla illana even homebound ladies irukla, but there's always a silence in there. Something they are always giving up, you know, to achieve also and sitting at home also. So and the power of that silence romba pudusa irundhuchu. ஏன்னா எப்பவுமே என்னோட படத்துல நான் ஐம் ஆல்வேஸ் டாக்கிங் அண்ட் யூனோ காமெடி பண்றேன் இல்லைனா ஆல்வேஸ் டாக்கட்டு இல்லைனா ஸ்பீச் கொடுக்குறேன். இதுல பேசாம இப்படி ஒரு இட்ஸ் எ ரியல் வுமன் அவுட் தேர் யூனோ. ஸோ எல்லா லேடிஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தட் பாண்டிங் ஃபேமிலி பாண்டிங் அதுவும் ஐ திங்க் எல்லாரோட வாழ்க்கையில தட் இட்ஸ் சம்திங் தே ஹாவ் கம் அக்ராஸ். ஸோ எல்லாமே கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கனெக்டிவிட்டி இஸ் அனதர் பார்ட். The connectivity of people, especially ladies, avanga vandu theater ku varanum or connect pananum permiya or padam paaknum, they should feel it's them. So adellame that is how I choose a script. Lovely, man, lovely. And message irukano, message kandipa irukano, edavadhu nalla solano illa ena na athana per film stars follow pandranga. So it's nice to say something nice through a film. It's a positive thing. And it's also nice because ungala andore position la ungala vechirukanga avanga manasla ivanga solra message nama kekkanum the something avanga edho yosichu dhaan namukaga solluvanga appdinu solittu and the position nariya heroines ku kadikadhe ma'am. You've got that illaya, you earned it, not got that, sorry, you earned it. So I think it's all blessing also, Didi. I think it's all love, blessing, you know, the husband, everything. Yes. La it's like it's a whole package. எல்லாமே சேர்ந்து போட்டு ஒரு கலவையா அது நடந்திருக்கு. தட்ஸ் நைஸ், தட்ஸ் நைஸ். சோ நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்காக ஹாய் சொல்லிட்டே இருக்காங்க மேம். சோ நிறைய ஃபேன்ஸ் பாத்துட்டாங்க. Why don't you generally say hi to all of them? Hi, hello. Hi Arvind, hi Kishore, hi Jayanti, Jyoti, Divya. Hello, hi everyone. Yes, hi தான் சொல்லிருக்காங்க. எல்லாரும் ஹாய் தான் சொல்றாங்க and they just want to listen to you. That's nice ma'am, that's nice ma'am. Apro unga kitta or question, like idhukku munnadiyum neenga vandu this is your 50th film. Yes, from first. Yeah, thank you. Ungaloda first film la irundhu this 50th film ku cinema has evolved so much. Yeah, as you are evolving also as a person, our Tamil cinema has evolved so much. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இல்ல 10th ஃபிலிம்ல நீங்க பெரிய ஹீரோயினா ஆனதுக்கு அப்புறம் சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் கூட அப்போ உங்களால சொல்ல முடிஞ்சிருக்காது. ஈவன் தோ நீங்க ஒரு பெரிய ஹீரோயினா இருந்தப்போ இப்போ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அப்போலாம் ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா தேர்ஸ்டே நைட் ஒரு டென்ஷன் இருக்கும், எப்படி எல்லாம் இருக்கும். இப்ப என்னன்னா 12 மணிக்கு அமேசான் பிரைம்ல வரப்போது. அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இல்ல மேம் உங்களுக்கு? ரெண்டும் நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா, அப்படி இருந்தோம் நாம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு ஏதாவது do you think about that? Yeah, இப்போ எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. It's all very fast. இப்போ இந்த perfection and fashion ஏ ரொம்ப fast இருக்கு. We're not able to keep up with the pace. But Amazon Prime னா நான் கண்டிப்பா இந்த விஷயம் I have to mention it. இது என்னோட கரியர்ல first time I'm having a festive release. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்ல எப்பவுமே அந்த லேடிஸ் ஓரியன்டட் ஃபிலிம் தான் நமக்கு இந்த ஃபெஸ்டிவ் ரிலீஸ் டேஸ் கிடைக்காது. இட்ஸ் ஆல்வேஸ் புக்ட் ஃபார் தி மேல் ஸ்டார்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை ஜேர்னி ஆஃப் 50 ஃபிலிம்ஸ் ஐம் கெட்டிங் அ ஃபெஸ்டிவ். அதுவும் தசரா அந்த விஜயதர்ஷினி. ஐ திங்க் இட்ஸ் அ வீக் ஆஃப் காடஸஸ் இல்ல லட்சுமி ஃபுல்லி அ காடஸ் வீக். ஸோ இந்த வீக்ல வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் I don't want to say, but that's a common yeah. word, women-centric film. Let's say a hero film, solillama. So it's such a big blessing, and I think Amazon Prime ku periya nandri solno. Ena this is a step to gender equality, yeah. That male film and female protagonist film both can release at this time. So a periya step. So avangalukku periya nandri solno. This is a very big change according to me.
டெஃபினெட்லி இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அது எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. யா எப்பவுமே ஹீரோஸ் நம்ம மைண்டே அவ்வளோ அது நார்மலா நம்ம இல்லையா, நம்ம அப்படிதான் பழகி இருக்கோம். எப்பவுமே ஒரு ஹீரோயின் ஃபிலிம் வந்து பார்த்தது ஞாபகமே இல்ல. But now it has been made so easily. And for example, ஒரு இன்டர்வியூ நான் கூட நீங்க அதுக்காக ரெடியா அப்படி பண்ணி இப்படி பண்ணி நீங்க கிளம்பி ஒரு இடத்துக்கு போய் ஒரு இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறம் வரது. இப்ப பாருங்களேன், நீங்களே யூ டூயிங் யுவர் இன்டர்வியூ ஃப்ரம் எங்க இருக்கீங்களோ அங்கிருந்து we connecting you, connecting directly to your fans. Yes. No, all that has changed. Yes, they are very ahead. Now, even Ponmagal Vandal release, I asked them this question. எப்படி நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓடிடில ஒரு ரீஜனல் ஃபிலிம் பிக் அப் பண்ணிருக்கீங்க, வை நாட் எ ஹிந்தி ஃபிலிம், யூ நோ, டு சின்ஸ் இட்ஸ் அன் ஆல் இந்தியா பான் இந்தியா வாட்சிங் போடியம். சோ ஐ ஆஸ்க் தெம் அண்ட் தே செட் நோ, வி ஜஸ்ட் சீ கண்டென்ட் அண்ட் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டென்ட் அண்ட் யூ நோ தட் இஸ் ஆல்சோ ஒன் அகைன் வெரி பிக் யூ நோ ஐ டோன்ட் நோ வெரி பிக் ஸ்டெப் ஃபார்வர்ட்ல ஒரு தே ஆர் நாட் சீங் லாங்குவேஜஸ் நோ பார் அவங்க வந்து ஒரு கண்டென்ட் பார்த்துட்டு அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. சோ நிறைய விஷயங்கள் யூ நோ ஓடிடி இஸ் லைக் எ பிக் பூன் ஸ்பெஷலி அந்த ஐ திங்க் ஃபார் லேடிஸ் லேடிஸ் யூ நோ சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் அண்ட் யூ நோ வேர் வி இட் ரியலி கிவ்ஸ் அஸ் அ லார்ஜ் வியூவர்ஷிப் 240 கண்ட்ரீஸ் சேம் ரிலீஸ் சோ I think and so. You don't have to depend on anybody to take you to a theater. You can watch it whenever you want to. That's the best thing for a woman. Surya, I told this to Surya. If you have a festival release, I have a festival release. Correct. That's so nice. But if you have Amazon Prime Video, ma'am, you have 50 films complete. How many films are you in Amazon Prime Video? பொன்மகள் வந்தால் அண்ட் உடன்பிறப்பு. மேம் 20 films of yours இருக்கு Amazon Prime Videoல. I cannot thank them enough. I think it's a great great team. It's a great team, a very forward thinking team. So I really like that about them. And you know, உங்களோட ஃபர்ஸ்ட் படம் டோலி சஜா கிரக்னா அது கூட இருக்கு அமேசான்ல. அது இருக்கு. ஓ வாவ். எஸ் அங்க இருந்து சோ many films உங்களோட பிரியமான தோழி, தெனாலி, வேட்டையாடு விளையாடு, வாலி, ரிதம், சோ many films of yours. So amazing. That's so nice, love for a heroine. நீங்க உங்க குழந்தைங்களோட you can always make them go back and watch old films whenever you want. ஆஹா, அவங்க old film எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன இதுவே old இருக்காங்களா? இதெல்லாம் புது படம் மேம், இதெல்லாம் லேட்டஸ்ட் மூவி. அந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்ணி பாக்குறீங்க மேடம்? அவங்க இந்த இந்த films தான் பாக்குறாங்க. இந்த what is coming now. Now அதுதான் பாக்குறாங்க. Yeah, they are very much interested in that. Nice, nice, nice. So coming back to the movie உடன்பிறப்பே, நீங்க வந்து சொன்னீங்க you know this movie vandittu ungaloda connection pathi solinga and idu lockdown ku munnadi shoot panna film appdinu sonninga so nariya restrictions ungalku endha but I thought you know lockdown appuram dhaan neenga idha pannirkeenga appdinu but maasa maasam ipo vandittu 2D production is giving such good movies in Amazon Prime and how that evolvement epdi ma'am adu neenga or producers how much say what did you say for that yena ipo theater la release aagunnu dhaan nam ellarume nenikiraanga adu vandu or blood la oorna or vishayama irukku or actor ku producer ku ange indha takkana idu maaradhu or mindset da illingla but ana adu avlo easy ah maara mudiyadhu or industry la irukra yara ketaalum idu varaikku keta ellarume sonanga ungalku eppadi andha mindset shift panninga neenga I think it is that in the pandemic level 2D level there were some 7-8 films under production so appo yaarukume theriyala la munnadi what is going to happen next after every 2 months it kept changing so appo idha this was the best platform to showcase it but 2D is always making content based scripts now so it's always aiming at doing smaller films with great content with a message so I think this was the best platform to showcase is in a viewership is so big 240 countries and ipo neenga paathina Surya portrayalume pan india everybody seen it it's reached somewhere else so I think all this all together in the message deep up we should reach everywhere in the country so idella yoshtu we came forward to release these small films also after pandemic na or lineup irukum la release ku or films have to keep releasing in the theater
சோ இந்த சின்ன சின்ன படங்களுக்கு we will get a place only later on. So another we just thought that was the right call at that time. Okay ma'am, nice. நிறைய பேர் ஹாய் சொல்லிட்டே இருக்காங்க, so I think ஒரு குட்டி ஹாய் அவங்களுக்கு நாம சொல்லிட்டே போலாம்னு நினைக்கிறேன். ஆமா, this is not moving for me DD and the pair. Keep moving. Yeah, I got it. Bye Vaishali. Hi, hi Vaishali. அப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸும் கொடுக்கலாம், நாங்க ட்ரை பண்றோம், பாப்போம் அந்த சர்ப்ரைஸ் என்னால கொடுக்க முடியுதா உங்களுக்கு. Oh. Hi Vicky. Hi, hi, hi. Karthik, hello. எல்லாமே ஹாய் சொல்றீங்க. ஹாய் ஹாய் சங்கர், ஹாய் முகமத், ஹாய் ஹாய் மோனிகா, ஹாய் எவ்ரிவன். ப்ளீஸ் சே மை நேம் சௌமியா. ஹாய் சௌமியா. அவ்வளவுதான், ஃபுல் ஹாப்பி ஆயிடுவாங்க சௌமியா. ஹாய் கீத்து, ஹாய் நிவி, டைமண்ட் குட்டி, கீதா ராணி, ஹாய். Rachasi, you can hear me Didi? Yeah, now I can hear you ma'am. Okay, I'm okay, so drop ay varudhu, but that's okay. Neenga pesunga ma'am, appadi pesa seriya irukku. That is your surprise. Oh my god. Hi Surya. Hi Jyothika. Oh, how sweet. Oh, this is a big surprise. Na nanacha Surya somebody will come. Wow, this is a huge surprise. Hi Suraj. Hi. ஹலோ சுரேஷ் ஜி, நமஸ்தே சுரேஷ் ஜி, மேரா ஹிந்தி பக்வாஸ் ஹே சுரேஷ் ஜி, மே தமிழ் தோ போல்தி ஹே சுரேஷ் ஜி, அட்ஜஸ்ட் கரோ ஜி ப்ளீஸ் ஜி. ஓகே, சோ ஃபேன்ஸ் உங்க எல்லாருக்கும் சொல்லிடுறோம், அது வந்துட்டு ஜோதிகா மேம் ஓட பிரதர் சூரஜ் அவர்கள். சோ எல்லாரும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிடுங்க சூரஜ் சார்க்கு. ஹாய் சார் சொல்லிடுங்க எல்லாருமே. This is a real surprise Didi, real real yes. surprise. And the real surprise கொண்டு வரதுக்கு தான் நம்ம கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தோம் இங்க. நாங்க இப்போ ஒரே வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நான் உங்க I have come to Goa to his house and we are having a vacation here with the children. So ஒரே வீட்ல ரெண்டு, we are in different rooms. It's a big big surprise. Okay ma'am, இதுக்கு மேல I don't want to talk to you. I'm going to talk to him and get all your details. All your details as a brother he is going to give me. All the hurt that he has inside as a little girl, what and all you did kodumai to him when he was young, he will tell now. Correct sir? That's right, let's go. So first of all about the movie Udanpirappe, so you tell me sir, after seeing the trailer what did you think? Yeah. It's about a siblings bonding, right? Yeah, actually you know, we've seen so many of Joe's films and everything like that, but this role in particular I was a little bit in disbelief when I saw the trailer. She's been talking about this movie for the last 1 year, 1.5 years, ever since it's being shot and everything, and I did understand that it was a different role and everything like that, but when I saw the trailer I was in disbelief. I couldn't believe she's actually managed to I mean, I can't really say that she's someone from Bombay gone to Chennai and doing these roles. I feel like she's from there doing a role, you know, which is there. It was unbelievable, unbelievable. Amongst all the roles that she's done, this one I think looks to be the hardest one also, you know, in which I've done. Thank so you. Really kudos to you for that. 50 Thank movies you. In, I think we can actually just say that she is more from Tamil Nadu now than she is from Bombay or any other part, you know. That's so, yeah. Thank you. So true. But you know, as a brother or any siblings for that matter, we wouldn't be, you know, appreciating each other or, you know,
என்ன சொல்றது ஒருத்தங்களை புகழ்ந்து நம்ம we've been a little awestruck by the roles that she's done. I don't think there's been a movie so far in her last 7-8 films ever since she's come back after the break that I have disliked or not wanted to get up and cheer for it. You know, it's always had some message, some moral value in it, some very strong performances. Actually gotten to see 2 hours of her on screen so many times now. It's just, and very, very good subjects. So whichever role she's choosing, I think in the last 7-8 movies, I'm cheering for. We're all rooting for her in those. சகோதரனோட நீங்க வந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, படத்துல நடிக்கும் போது எங்கேயாவது டிட் யூ திங்க் அபவுட் யுவர் சிப்லிங்ஸ்? ஏன்னா நீங்க எல்லாரும் ஒன்னா கிடையாது, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க, கரெக்டா? நீங்க சென்னையில இருக்கீங்க, அவர் வேற ஊர்ல இருக்காங்க. சோ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க நினைச்சு பாத்தீங்களா? ஆர் டிட் ஹி ரிமைண்ட் யூ தி கரெக்டர்ஸ் at every point? I think in the last especially in the pandemic la we've all gotten very close. In the last 20 years I have been more in Chennai than Mumbai, but in the last 2 years la we spent a lot of time together. Apro he's made Thambi, and Thambi shoot la it was after a long time at Thambi shoot where every night we sat, we had meals together in a hotel room la Coimbatore la shooting irundichu. So we have been together, we spent a lot of time. So he is like firstly he's 8 years younger to me, so he's like my darling. Like he's a darling of the house, but Moon is sister, so oru thambi, so he's like the darling of the house. And yeah, we share a very special, it's unsaid, it's like we are always there for each other. Daily connect panna mattom, we don't talk daily, we are not in each other's face, you know, Mumbai, Chennai, it's a distance, but any problem and we are just there, we are holding hands and there for each other. He's more like a friend, my brother, my he's a Diya's favorite actually. He's the best mama they can get. So nariya relationships is not just, it's not just sibling love, there's way too much beyond that. Totally agree with you, ma'am. And vandittu moonu sisters oru brother na, he must be so chellam and pampered. No, yeah, because neenga sonninga for us also, she's my elder, I'm the second, and we have a younger brother, he's like 9 years younger to me. So we know what you're trying to say, you know, puridhu. So and so are you the one who always gets away with all the naughty stuffs you do, Suraj sir, and still you'll get away? Are you that kind? Yeah, always. there's always someone supporting in the house, so nice. Happy, so let me ask you, tell me Suraj sir, what is apart from her films and as an actress, Jyothika ma'am, we know her, we've been her ardent fan, like you said, she belongs to us Tamil Nadu people more than she belongs to you guys. So but tell us, how is she as a sister? Where was that one point after becoming namala periya, after we become elders, you know, after we're doing this adulting thing, after we become adult, there'll be that one point or one day where, you know, you'll know the value of your sister and your brother, she would have stood there for you for something, or some incident like that where you wanted to thank her, or some incident like that about her, because, can you and the sibling relationship la sister, brother, elder sister, younger sister, sister is also a mother, no matter she's elder or younger. Absolutely. So that, you know, you feel at some point. So it's just, it's not actually at some point. It's a feeling that's constantly there. It's not it's not at some point, or there's no particular, I can't look back and reflect on any one incident, but over the last 10 years, I think especially since Joe has become a mother, I think ever since then I can say that she's got a very she likes to
she suddenly evolved as this person who wants to take everyone under her shelter. She's got that personality of, you know, having and keeping everyone protected and loved and keeping her under her shelter and taking care. So I think over the last 10, 12, 13 years, I think that's when that side of her personality has come out. And I tell her often also, I think amongst all of us, we are 4 siblings. And mm-hmm. I think if there's anybody who's taking and, you know, replacing our mother's place in the family with her personality and everything, I think it's Jo. She's the one who's speaking to that side of it. Oh, the sweet. Most. So yeah. Nice. That's so nice. So sweet. Yeah. Yeah, big words. big yeah, words. So true. Big words. So no particular incident as such, but incidents happen, you know, on a daily, weekly, monthly basis where there are so many where she stepped up as the older sister / mother / guardian, all of that. So she's all of that in one. For me, at least in the last one decade, for sure. But I must mention this, that Chinnavayasu Lende, actually after schooling days, we've all been apart, yeah, because I came to work very early. Nagma akkavum poitanga. So he was on his own in the house. And I have one more sister, Radhika, US poitanga, she's there. So we all didn't connect much as siblings. But now, mm-hmm. after 35, neenga pathina, mm-hmm. even actually, it's a connect. Even Udanpirappe is an elderly story. You know, we mm-hmm. don't see films in Tamil cinema where elderly brothers, sisters are shown. And they're, you know, from the young age till their old age. But very strangely, my family also, Suraj and me, we have connected after 35. No, he's 35, I'm 43. But we have connected after. At this point in life, we have connected not much as siblings. But it's a beautiful connection, Ilya, when you're not in touch with each other 10, 15 years. Because everybody is busy in their careers, finding their own place. And yeah. suddenly, at this age, to come and connect so close, I think it's remarkable. So, and I think we always should have that bond, and we should small things and small egos, small things in family should be just left behind. And yeah. I realize what he means to me today, and today what he means to me is the most. It's, you know, from those days, it's like fun. It's all velattanarama irukum. But Iniki, I think what this whole bond holds for us is very important. So we should stick to our relationships. We should make them work. And it's always two-sided. He might say I'm a mother, but he's a lot more than that for me also. So Epome, it's always a two-sided relationship. That's sweet. So okay. And it becomes more precious with age. Right? You realize as and when years pass by, it becomes more precious. Yes, yes. Exactly, very beautifully said, ma'am. Sonna madri chinna vayasla irukra bond adu onna aduvum irukku, but as we grow old, nadula there will be a point we'll be so busy setting our own lives, at least somewhere we will become a little away from them, and after once we set and when we turn back, it will always be our siblings to hold each other. Yeah, like for example, if I've got Instagram followers, he's got equal followers because of me. Because I'm following him. Spoken like an elder sister. These elder sisters, I'm telling you, Suraj bhai, never change them. They're always like this. It's okay. It's a joke in our house for the last few times. Ever since she's come on Instagram and she posts something, I'm always adding a couple of thousand followers on my Instagram every time she posts something. So it's become a little bit of a joke in our house, yeah. So now you're also becoming famous after this Instagram live. Yeah, then without posting more famous. Double, triple famous. Okay, now we have. Serious note, I think today we are much closer than any of the from, you know, past. Today is the time where we really need each other the most also. Mm-hmm. So it's very beautiful how this relationship has taken its own, you know, course. Yeah. And ippo paakumbodhu adu oru living example for your kids as well, illengla ma'am. Oh yes. He's my daughter's favorite, my son's favorite. He's actually, like I said, he's the best mama to have. That's I think theirs is the closest relationship amongst all the family members.
Nice. So now I have some few questions about the siblings. So ungloda innu rendu sisters irukanga, orthanga vandha Nagma ma'am namakku theriyum, innothanga vandha Roshni ma'am slash Radhika ma'am, we can call whoever. Yeah. So who is the naughtiest out of the four? This question is for whom? Both of you can answer. I think Nagma can answer. Who? Nagma Didi. அப்படியா என்ன இப்படி சொல்லிட்டீங்க அவங்கதான் வந்து பெரியவங்க ரொம்ப அடக்கமா இருப்பாங்கன்னு நினைச்சேன் இப்படி சொல்லிட்டீங்க what is the naughtiest thing she will do no I she's think fun. She's really funny I think in age she's so younger to Joe's daughter also so who is the, so she is the one who is the most naughtiest who's the silent killer who will do things quietly and will like would have gotten their way done. I think that would be Jyothika for me. Ma'am, do you accept this or no? Definitely I accept. Not because there is three girls and one boy. He's also very fun loving. So everybody just, he's got a soft spot in everyone's heart. So 100% he gets away with anything. So parent oda pet yaarin ketalo adukku answer avardhaan varuppu ule irukke. Abhiya? Amma oda pet Suraj. And appa oda pet Radhika. So Nagma akka na nadula irukkom appadiye floating people. So how is it? Kuzhangala ippadi vittitingle. I think அவங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டனால அவங்க ரெண்டு பேரும் அவங்க பாத்துக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு பெட்டு நீங்க நாங்க வச்சுக்கிறோம் நீங்க அவங்களே பாத்துக்கோங்க அந்த மாதிரி பண்றாங்க போல Who gives the best surprises? Best surprises. Interesting. I best think go ahead, Joe. I think Surya and Suraj together. That's what I was about to say. I think Surya gives the best surprises. Oh. அப்ப பெஸ்ட் gift யார் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். கரெக்ட்டா யோசிச்சு ஒரு gift கொடுக்கு. Who gives the best gift? Amongst the siblings? Yeah, amongst the siblings. Yeah. I think Surya sir, ஊற்றுங்க மேம். ஆமா, ஊற்றுங்க. I think amongst us. We think we are a gift for each other. So, ஒரு surprise இருந்த we come in. Like how he's come today in the show. நாமளே ஒரு gift மாதிரி. இது போங்கு gift, ma'am. இது accept பண்ணி முடியாது. இது போங்கு. The answer is போங்க answer. What is போங்கு in Hindi? I don't know. In English also, I don't know to explain. But Bakwas answer. So, I think மாறி. நானே ஒரு gift தான். I am your Amma. Gift like that. Yeah, yeah, but what better a gift and surprise? Oh, I like that. Sorry. Do you have any favorite memory with all four of you? Neenga naalu per siblings and naalu per panna four favorite memories. I think we are making the best memories now, Didi. If actually we are all together. And the lockdown la we have all spent a lot of time. Idhu oru romba positive ana oru vishayam. We've been together. And yes, we have gone for a 10-15 years ago US trip ko poirkom and we've just the kids, all of us, and it was really fun. So that was also a very beautiful memory. And enak kettinga na enak Radhika is always beating up Suraj and the memory romba it's always in my head. He was more in charge of his school and studies, and so and the memory that memory is very funny, right? She's number two. Nagma, yeah. Radhika, myself, and Suraj. Okay. Yeah. Okay, okay. Yeah. Anna, avanga rendu perda adichupanga nariya. Amma. One-sided. She'll do it. He's too young. Pa, do you remember any of those memories? Suraj, sir, do you remember? Of Radhika beating me up? Very vividly. Yeah. absolutely yes. It's not only memories, it might still be happening also sometimes.
But yeah, yeah, those are there to stay forever for me to tell her children and about yeah. what her mother used to do and everything like that. So those are there to stay forever. That's nice. That's nice. So nice to have spoken to you. It is such a great time. You know, going back and thinking of all these memories, ma'am, Suna Madri, now is that you've become close and solumbode. Suraji, my last question for you, apart from the film, is about her personally. Is what is that one thing that you have realized about your sister Jyothika in this lockdown after becoming close? There's something that we'll always discover about our siblings, right? So what is that one thing that you have recently found out about her or realized? It's, I think it's an extension of what we already knew, but it's just been highlighted so much in this lockdown, so as to say, because we spent so much time. Mm-hmm. I think Jyothika as a person has always been very, very selfless and giving. And I think through this lockdown, I've realized that she's more than what I used to think. To a point where I also feel like it's one of the things that is not right about it. You know, it's she's selflessly giving so much that I think it's one of those things that has just been highlighted a lot for me during this lockdown. She's been there. She's made multiple trips. She's come. She's been there for everybody in the family. That's dad, mom, us, different times, multiple places and everything like that. So she's been there and she's always come with that energy of solving things, you know, in these last 2 years and everything. So really, that has been one thing that I think that has been highlighted for me in the last 2 years, especially in this lockdown. Yeah. How nice. I have no words. Very what is that you have figured out about your brother, Mac? About your little brother? He's wonderful. The whole family connects because of him. அவர் வந்து நல்ல பேலன்ஸ் பண்ணுவார். டூ மெனி லேடிஸ் இன் த ஹவுஸ் இல்லையா, ஸோ அவர் நல்ல ஹி பேலன்ஸ் எவ்ரி திங். எவ்ரி ஒன் லவ்ஸ் ஹிம். நீங்க இஃப் யூ ஆஸ்க் எனிபடி இன் த ஃபேமிலி கேட்டீங்கன்னா ஹூஸ் யுவர் ஃபேவரட் இன் த ஃபேமிலி, எல்லாமே சூரத் சொல்லுவாங்க. ஃப்ரம் ஆல் த சிஸ்டர்ஸ், மாம் அண்ட் மேபி டேட் வில் சே ராதிகா, மற்ற எல்லாமே ஐ திங்க் எவ்ரிபடி வில் சே சூரத். ஸோ த மெஜாரிட்டி பீப்புள் ஆர் ஸோ ஹீஸ் காட் தட் எனர்ஜி, தட் அட்ராக்ஷன், தட் he's very what do I say, he's very dignified and very you know, very always there for making everybody comfortable. And he's actually, he takes care. I'm a little short tempered sometimes. I'm the, you know, I just blow up, and he calms all of us down. Relax. Mm-hmm. Relax, it's all fine. And you know, he's our binding factor. He binds all of us together. So yes, he's the one who's illana nariya sande varum family la, because he's the binding factor. He makes everything all right. So he's always in that zen mode and putting everybody in their zen mode. Yeah like iniki naanga we are all in his house in Goa, and you know, I don't think in any other place we would have all met. We are so comfortable being with him and his beautiful wife, that Manmeet, that they both make us feel so good, and we feel like, you know, we can stay here another 2 months also if that's not work. So I think that is the best part about him. Nice. So before we go, ma'am, so padatha pathi innum oru vaarthaigal ungalkitta ketirren, padatha pathina mukkiyamaana vishayangal. So sir solitaru, Udanpirappe is so different, and he was awestruck by the way you look so village in that film. You know, such a typical girl madri, village women madri irkinga adla. And umloda get up, how beautifully you've transformed adla. Appadiye sonnamai porandadla irundhe avanga andha village la dhaan paarkanga andha madri. You know, evlo barriers irukku ungalku in looks wise, but adala neenga break panni you have come there. So why don't you tell, eppadi adukku prep panninga, andha whole get up eppadi ready panninga? Do you want to say, you want to share something about it? Yeah, sure. My firstly, the director Udanpirappe, he had that confidence in me. Adhiliye enakku I got a confidence that okay, or evlo or intense ana character panla. That was step one, that his confidence in me to give me this role. Rendavathu, my biggest inspiration for this is my mother-in-law. Avanga vandu evlo varshama or 15 years I have watched her at home. Avanga eppovume silent ah irupanga. Avanga ena theory na, this too will pass, you know, relax. So there is a silence in her. So she's always Sami room la poite pray panite. I'm sure that is where she really talks to God about what she wants. But in the silence, I have always seen at home with her, very calm. So
this made Matangi's main character evolvement is from her. I'm inspired by her. And itna varshama oor poittu Surya oda family oda mingled, met everyone there. So adhum oor very inspiration. Apro my designer Purnima, you know, she had this whole look is designed by her, like in the end mukti porno, you know, adhum oor umbe special oor. Ama. Yeah, adhum we didn't put any sticker or any holes in there, nose less. So we didn't put any sticker or anything. So, you know, adhum oor jeweler get a point, it should be real. The fine detailing, real arukuno, it should look like she's from this family in the village, you know. So, rumba detailed work, she's done this whole look. Saris also, we wore just the way they wear. So, we wanted to be one of them. இங்க கர்லி ஹேர் இருக்கும் இல்ல அதெல்லாமே வீட்ல அம்மாக்கு அப்படிதான் நான் அத்தை அம்மா தான் போடுவேன் and the best part about that look was that you know not yeah. that all finished sprayed look இல்ல that you know இங்க கொஞ்சம் that real எப்படி ஒருத்தங்க இருப்பாங்களோ that realness was so just one look at your picture or anything about that poster it's not I wouldn't say சாவித்ரி அம்மா மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்ல ஐ எம் நாட் டெல்லிங் தட் கம்பேரிசன் அப்படின்னு நான் சொல்ல வரல நாட் டு யூ நோ பட் அவங்கள நினைவூட்டுது கண்டிப்பா அந்த பார்வை அந்த ஒரு பானையை வச்சுட்டு இப்படி பாக்குற அந்த ஒரு பாந்தம் இருக்கு இல்லையா அந்த கண்ணில் ஒரு அமைதி அந்த தலையில ஒரு சின்ன ஒரு களைஞ்ச தலை அதெல்லாம் தான் ஆட் சோ மச் பியூட்டி டு தட் get up that's I wanted to tell you personally thank you Priyadarshini it was all together and the look we wanted to be real real எல்லாமே கனெக்ட் பண்ணணும் தட் வாஸ் த மெயின் திங் சோ புடவை கூட அப்படிதான் we have just put it you know we've left the pleats we've yeah. so the look correct amma it was just that kept so to look beautiful amma and first time I'm playing a mother of a 26 year old so mm-hmm. we wanted to feel that be that so appi we just went with how amma is at home you know baby I just followed her look So that she was a big inspiration in the look part of it. Look the silence and the yeah. that porme silence, you know, everything. She's a very strong lady, but always silent. So, you know, I saw a big power in that. And I've seen them all keeping the family together. You know, nangalame seyndirukom adhukku or periya kaaranam amma da I think in the house. So I've seen her keeping us all together, you know, by not reacting to us. So I think she was one of the big inspirations for this role definitely so nice ma'am and also about your co-actors you have two co-actors who are like Suraj is on the call I think he's watching it okay yeah he's here but I thought I'll ask you and then go to him last yeah oh okay sure yeah avar irukato so are you feeling good no I'm watching no problem please sir don't say you're feeling bored then no not at all then I might not get next show so please say it is nice sir okay you're nice to everybody no please be nice to me also okay ma'am samadhana padthina unga thambiya so yeah. last question about the two main actors you've acted with in this film yes Kani Anna Agatum and Sasi sir both of them are like அப்படியே ஊறி நடிச்சு அந்த ஊர் என்ன ஊருக்காரங்களா ஊர்னவங்க அவங்க சன் ஆஃப் தி சாயில்ஸ் ஆமா அவங்க ஆக்சுவலி வந்து உடன்பிறப்பு மாதிரியும் தான் ரெண்டுமே யா தே ஆர் லைக் க்ளோஸ் பிரதர்ஸ் ஆமா அண்ட் யூ பாத்தீங்கன்னா சசிகுமார் சார் எனக்கு ஐ ஆல்சோ ஃபீல் வி போத் ஆல்சோ ஹேவ் எ ரெசெம்பிளன்ஸ் வி லுக் லைக் பிரதர் சிஸ்டர் So, இல்ல அவங்க ரெண்டு பேர் they were actually pillars of the film அவங்க ரெண்டு பேர் son of the soil so you know for any kind of little nativity anything I needed அவங்க they both helped me a lot director and both of them were constantly there so already Sashikumar sir is a director himself so nari inputs and he's very calm and அவங்கள பார்த்துட்டா I also started giving very subtle reactions then he's very calm and very composed as an actor so it was very nice to be with him and Samudra Kani sir now a periya fan actually I feel both of us sync psychologically also we are in sync with the kind of films we do and so அவங்க ரொம்ப ஃபாஸ்டா வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கூட பண்ணுவாங்க எல்லா வேலை பண்ணுவாங்க வந்துட்டு இது பண்ணு அது பண்ணு சொல்லிட்டு ஷார்ட்ல உட்கார்ந்துட்டு டயலாக் பேசிட்டு ஓகேயா ஓகே சரி அப்போ இது you know add this do this he was always like a director and a artist and all single shots single takes and, I mean.
Exactly. So it's amazing. This is the biggest thing I'm learning in my second innings. I'm working with some of the finest actors. Revati ma'am irukla, illana Urvashi ma'am irukla. Yeah, I worked with all the stalwart actors actually in this innings of mine. So that is a very big blessing again in my second innings. Definitely. Sunamadri Kani sir, he was an AD for KB sir, right? So they just cannot be, cannot take away that and just be actors, I think. They have to do that. The director department, they are going to be able to do it. And they are going to put an effort because they know everything. I was only like, trying to be one of them and fitting in the thing. But they really helped me. So they are going to be buying a lot of support. Yeah, definitely. So, you want to ask? Yeah, about the film, one more thing I wanted to ask, man. நீங்க சொன்ன உங்க வேர்ட்ஸே கோட் பண்ற லைக் நீங்க நிறைய இதுக்கு முன்னாடி வர படங்கள்ல நிறைய பேசுவீங்க, நிறைய டயலாக்ஸ் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களே, அதே பேட்டர்ன்ல இருந்து நீங்க அதை உடைச்சு இப்போ நீங்க சைலன்ஸ் அதிகம் பிளே பண்றீங்க. பி சைலண்ட் அண்ட் ஷோ மோர், டூ லெஸ் அண்ட் ஷோ மோர். வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? வாட் வாஸ் இட் லைக்? ஏன்னா கண்ணு சிமிட்டி பேசுற ஒரு இடத்துல ஒரு புருவத்தை மட்டும் ரேஸ் பண்ணி நீங்க அந்த சீனை முடிச்சுட்டு போயிடுறீங்க. இந்த எனக்கு டயலாக்ஸ் கொடுக்கலன்னா எனக்கு ரோல் ரொம்ப ஈஸியா இருக்கும். சைலன்ஸ் நீங்க மொழி பாத்தீங்கன்னா எனக்கு டயலாக்ஸே இல்ல, அதனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி கான்ஃபிடென்ட். இல்லைன்னா டயலாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு பொன்மகர் வந்தால் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு, இட் வாஸ் லைக் அ பிக் ப்ராசஸ் யூனோ. கோர்ட் ரூம்ல போயிட்டு வி ஸ்டார்ட் டாக்கிங் இன் த மார்னிங் 9:00, வி எண்ட் தட் லஞ்ச் டைம் ஜஸ்ட் யூனோ. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. But I think it is very challenging as an actor. In a pace it is, I think we can perform, we can create that aura. But silence is very tough. Ellame kannilende we have to, eyes is the only way to emote. So I think in my career, I say this was a very challenging role. One is it's very grassroots level character. Second thing is it was more from the eyes. And it's something new that I have learned. And I feel it's very special because it's my 50th film and I got to learn something new in that. So that was really, really special. Talking about the eyes, who else has the best eyes better than Jyothika? My brother will laugh. Avlo beautiful ana eyes la, you're just waiting to see the film through your eyes. Ena paasam annan thangachi paasanna padiyam potadha manasla Shivaji Savitri. Adu oru maru padippa oru maru nineva neenga vandu marubadi eduthu vandirkeenga. As Jyothika ma'am oda fans mattum illa ulagengilum irukkira Shivaji fans, Savitri fans ellarume vande inda padatha romba aasaiyoda paapanga. So that I can I really wanted to say that because we're looking forward to this film. Definitely. It's a family film and I think ellame support pananum, they should watch. You know, when these women centric or family films indha mari padangal vandapo, I think it's all in the hand of the audience. If they see the film, we get a collection, we get bigger, and after that we'll get that place to match with the male protagonist. So or padathukku mariyade kodukna, I think it's in the hand of the audience. So please, when it's a good film, it's a family film, don't miss it and do watch it and give us the respect I think which this bonding needs. Definitely. So, thank you so much for joining us, ma'am. For all the fans who are watching, ma'am, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் வந்து வருதுன்னா அத ஒரு சக்சஸ்ஃபுல்லான படம் ஆக்குறது நம்மளோட ஆடியன்ஸோட கையில தான் இருக்கு. இது இப்ப உங்களோட இல்லங்களுக்கே வருது. சோ கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஒரு தப்பான வார்த்தைகளோ இல்லைன்னா ஒரு தேவையில்லாத காமெடியோ பாடல்களோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கிற ஒரு கிளீன் ஃபில்ம் வந்துட்டு 2D ஒன்ஸ் அகேன் வித் ஜோ மேம் ஆஸ் தி லீட் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி ஃபேன்ஸ் அண்ட் அது பாருங்க, இவங்க சொன்ன மாதிரி இன்னொரு ஜெனரேஷன், ஒரு எல்டர் ஜெனரேஷன் ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வேற லெவல்ல கனெக்ட் ஆவாங்க நம்புறேன். அவங்களும் ப்ளீஸ் உங்க வீட்டில் இருக்க பெரியவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு டைம் கொடுங்க இந்த படம் பார்க்கறதுக்கு. தட் இஸ் ஆல்சோ அண்ட் ரிக்வெஸ்ட். அண்ட் ஸோ லாஸ்ட்லி மேம், வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். Super hit on இந்த படம் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். As you should, it was such a joy. எத்தனையோ நாட்கள் கழிச்சு உங்களை இன்டர்வியூ பண்றது, இட் இஸ் நிறைய பண்றதே இல்ல. பட் எனக்கு எனக்கோ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? I was so happy today to see you again. Pleasure for me. I got an opportunity. In a wooden pirappinala, I had an opportunity to meet you. Such a pleasure. Thank you. And,
Suraj sir, what do you want to wish Joe ma'am before we all say goodbye to all our fans? Oh, I don't need to wish her for this one. This is a superb one. It's for everyone to see. She doesn't need any prayers or wishes for this one. This one's going to go all the way. Thank you. விஜயதசமி வேற வருது இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டைம் சோ பிளீஸ் உங்க குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு ஒரு பெரிய குரூப்ல இந்த படம் பாருங்க இட் நீட்ஸ் தட் எனர்ஜி இட் நீட்ஸ் த ஃபேமிலிஸ் டு சிட் டுகெதர் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் Thank you, ma'am. Thank you so much. And bye, everybody. Happy Dasara, ma'am. Article. Happy. Bye. Thank you. Bye, Prithesh. Bye.